குட் மார்னிங், எஸ் 89.4 தமிழ் எஃப்எம்காக நான் ஆர்ஜே சகி. இன்னைக்கு ஸ்டுடியோல ஷோ தான் போயிட்டு இருக்கு, ஆனா ஷோல ஒரு ஸ்பெஷல் செலிபிரிட்டி கெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. அண்ட் ஜனவரி 9ஆம் தேதி இன்னைக்கு வந்து தர்பார் படம் ரிலீஸ் ஆக போகுது. நம்மளாம் சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கும். ஸோ தர்பார் ஸ்பெஷலாவே இருக்கட்டும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிதான் அந்த கெஸ்ட்டை கூட்டிட்டு வந்திருக்கோம். என்னதான் அவர் வந்து ஒரு தீவிர உலக நாயகன் ஃபேனா இருந்தாலும், நீங்க ஒரு ரஜினி ஃபேன் எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் வெளியில எதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஆக்டர் வேற யாரும் கிடையாது நம்மளுக்காக, துருவங்கள் 16 ஏ நோக்கி பாயும் தோட்டா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான படங்கள்ல நடிச்சுட்டு இப்ப நடிச்சுட்டும் இருக்காரு. சோ ஆக்டர் அஸ்வின் குமார் இன்னைக்கு நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. ஹலோ அஸ்வின், எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? குட் குட். ஓகே, சோ எப்படி போயிட்டு இருக்கு இந்த மூவி பயணம், உங்களோட ஆக்டிங் கேரியர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பிஸியா இருக்கு. பிஸியா இருக்குது நல்லது. சோ பிஸியா இருந்தா போதும் அப்படிங்கற ஒரு இது. இட்ஸ் கோயிங் ஆன் வெல் அண்ட் எஸ் ஸ்டில் அப்கமிங். ஓகே, சோ பட் நல்ல கரெக்டர்ஸ், நல்ல கதாபாத்திரங்கள் வந்துட்டு இருக்கு. சோ ஐ அம் டுயிங் மை பெஸ்ட். சூப்பர் சூப்பர். சோ இன்னைக்கு வந்து நீங்க எங்களுக்காக ஒரு சவாலை இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆன் ஏர்ல அக்செப்ட் பண்ணீங்க இல்லையா? அதாவது ஒரு ரஜினி ஃபேன்னு நான் ப்ரூவ் பண்றேன், எனக்கு என்னங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நீங்க ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க, அப்புறம் நாங்க சொல்றோம் அப்படிங்கறதையும் ஒரு சஸ்பென்ஸா வச்சிருக்கோம். சோ ஹவ் ஆர் யூ கோயிங் டு ப்ரூவ் தட்? என்ன ஒரு சவாலை நீங்க எங்களுக்காக பண்ண போறீங்க? சரி, அதாவது நிறைய நிறைய பேருக்கு தெரியாத ஒரு, இல்லை நிறைய பேருக்கு வந்து அடிக்கடி கேட்காத ஒரு 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 ரஜினி ஃபினாமினன் என்னன்னா, அவருடைய ஆரம்ப காலம் பிளாக் அண்ட் ஒயிட், அவர் வில்லனா ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த காலத்து அந்த 2000 கிட்ஸ் அண்ட் இந்த காலத்து பசங்களுக்கு வந்து மேக்சிமம் பாஷை வரைக்கும் தான் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு காலகட்டம் வந்து நிறைய பேருக்கு இன்னும் ஞாபகப்படுத்தணும்னு எனக்கு இருக்கு. பிகாஸ் ஐ எம் எ பிக் ஃபேன் ஆஃப் தட் ஃபேஸ் ஆஃப் ரஜினி சார். அதுல வந்து நிஜமாவே ஒரு கேரக்டரை உள்வாங்கி நடிச்ச அந்த ஒரு காலகட்டம் அது. கேபி சார் எல்லாம் அவரை வந்து கரெக்டா யூஸ் பண்ண, ஸ்ட்ராங்கா யூஸ் பண்ண சில கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சு ப்ராபப்ளி ஐ தாட் ஐ கேன் கிவ் யூ அன் எவல்யூஷன் ஆஃப் வரைக்கும் தர்பார் வரைக்கும் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம ஆன் ஏர்லயும் லைவ்லயும் சேர்த்து பார்க்க போறோம். எஸ் ரெடியா அஸ்வின்? இன்னும் கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் லெஃப்ட் இருக்கு ஆன் ஏர்ல போறதுக்கு. ஸோ நீங்க வந்து லைவ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஆன் ஏர் பக்கமும் வாங்க. அங்க கேட்கும் போது அந்த ஆடியோவா கேட்கும் போது அப்படியே ரஜினி சார் மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ நம்ம என்ன பண்ணலாம்? பில்ட் அப் இதோட நிறுத்திக்கலாம். அந்த லிஸ்ட் உன்னோட வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணு. ஆமா, ஓகே, பார்த்துட்டே. சோ இங்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு, நான் அதை சொல்ல சொல்ல அவர் எப்படி அதுக்கு பேசுறாரு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஐம் ரெடி அஸ்வின். சேலஞ்சுக்கு ரெடியா அப்படின்னு கேட்டா என்ன சேலஞ்ச் வேணும்னு திருப்பி எங்கிட்டே வந்து கேள்வி கேட்டாரு. அண்ட் நான் சேலஞ்ச் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு வர கேட்டிருக்காரு. சோ 9:40 ஆயிடுச்சு, குட் மார்னிங் தமிழால. சகி கூட எனக்கு ஆக்டர் அஸ்வின் குமார் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. அண்ட் எவல்யூஷன் ஆஃப் ரஜினி இல்லையா, இப்பதான் நம்ம ஃபேஸ்புக் லைவ்லயும் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். சோ சொல்லுங்க, எங்களுக்காக என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க இப்ப பண்ண போறீங்க? அதாவது நிறைய பேருக்கு, நிறைய இந்த காலத்து குழந்தைகளுக்கு வந்து தெரியாத ஒரு சூப்பர் ஸ்டார் யாருன்னா, அந்த ஒரு ஆரம்ப காலகட்டம் இருக்கு இல்லையா, அவர் அவர் வில்லனா பண்ணதும் கேபி சார் அவரோட அவருடைய பொட்டென்ஷியல மேக்சிமம் யூஸ் பண்ணி அவரு ரஜினி ஒரு சூப்பர் ஸ்டாரா மாறத்துக்கு உண்டான காரணம் வந்து அந்த ஒரு காலகட்டம். பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து ஆடுமொழி ஆட்டம் அவள் அப்படித்தான் அந்த டைம்ல இருந்து மூன்று முடிச்சு. அந்த டைம்ல இருந்து ஐ ஃபீல் தட் ஐ ஹாவ் டு ரிமைண்ட் பீப்புள் ஹூ ஆர் நாட் வெரி அவேர் ஆஃப் தட் ரஜினி சார் பேக் டு தெம். அதுல இருந்து ஆரம்பிச்சு எப்படி sort of he has evolved and just to you know back in time, okay. or a rewind mari. Wow.
அண்ட் ஐ திங்க் இட்ஸ் லைக் த பர்ஃபெக்ட் ட்ரிபியூட். இன்னைக்கு வந்து அவருடைய படம் ரிலீஸ் ஆக போகுது தர்பார். ஸோ இதை விட ஒரு ஸ்பெஷல் ட்ரிபியூட் கண்டிப்பா இருக்க முடியாதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ நான் வந்து ஒன் பை ஒன்னா சொல்றேன், நீங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு டயலாக்ஸ் எங்களை வந்து ரிமைண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஹைலைட்ஸ் ஆஃப் ரஜினி சார் இப்போ நம்ம ஒரு பார்க்க போறோம். பர்ஃபெக்ட்டா வராது. ஐ அம் ஜஸ்ட் டுயிங் திஸ் அவுட் ஆஃப் பியூர் பேஷன் அண்ட் லவ் ஃபார் தட் மேன். ஓகே. எதையாவது வந்து தப்பா போச்சுன்னா மன்னிச்சிருங்க. சச்சா, அதெல்லாம் நாங்க தப்பாவே எடுத்துக்க மாட்டோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஆடு புலி ஆட்டம். உன்ன மாதிரி அறிவாளிய விட்டு வைக்கிறது இந்த அறிவாளிக்கு நல்லதில்ல. என்ன இதுதான் ரஜினி ஸ்டைல். அவள் அப்படித்தான். டேய் மாப்பிள, இந்த லிபர்ட்டி ஈக்வாலிட்டி எதுவுமே தெரியாது. ஆனா ஒண்ணு, ரசிக்கப்பட வேண்டியது ருசிக்க வேண்டியது ரெண்டே தான், ஒன்னு மது இன்னொன்னு மாது. ஆணும் பொண்ணும் சமமா இருக்கவே முடியாத மூஞ்சி முடிச்சு என்ன சொல்ல, வில்ல மூஞ்சியா? இந்த வில்லனுக்கு வாழ்க்கை தர போற முத கதை நாயகி நீதா. பதினாறு வயது நிலை. இவ ஆத்தாளுக்கு தாவணி போட்டாலும் நல்லா இருக்குண்டாளே. இது எப்படி இருக்க? இவ்வளவுலாம் பாத்தீங்களே சார், மூக்குக்கு கீழே மீசை இருந்துதா நீங்க பாத்தீங்களா? நல்லா ஞாபகம் வச்சு சொல்லுங்க, மீசை இருந்ததா? இருக்காது, கண்டிப்பாவே இருக்காது. ஏண்டா, நேத்துக்கு நீங்க பார்த்தது என் தம்பி இந்திரன், ஐயம்பேட்டை அருணி நம்பி கலை பெருமாள் இந்திரன், இது ஐயம்பேட்டை அருணி நம்பி கலை பெருமாள் சந்திரன். அவனுக்கு மீசை கிடையாது, எனக்கு மீசை இருக்கு. ஆ பாருங்க, முள்ளு மலரும். பரவாயில்ல சார், என்னாச்சு இப்போ? ரெண்டு கையும் ரெண்டு காலும் போனா கூட காலிக்கிற போச்சுக்குவா சார், கெட்ட பைய சார் அவ. மூன்று முகம். அதே குழந்தை கிட்ட போய் அலெக்ஸ் பாண்டின்னு சொல்லி பாருங்க, இன்னொரு கையால அவங்க அம்மாவாயும் மூடும். தீப்பிடிக்க ரெண்டு பக்கம் வருஷம் தான் தீப்பிடிக்கும், ஆனா இந்த அலெக்ஸ் பாண்டினுக்கு எந்த பக்கம் வருஷம் தீப்பிடிக்கும். முரட்டுக்காலை. எங்க தோட்டத்தில் இல்லாத மாங்காய் இடம் உன் தோட்டத்தில் இருக்கு, பிச்சைக்கார பசங்களா? ஏய் சீவிடுவே. அண்ணாமலை. இப்போ போற அசோக், இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இது வரைக்கும் அண்ணாமலையை நண்பனா தான் பார்த்துருக்கேன், இனிமே நீ விரோதிய பார்க்க போற. எப்படி என் வீடு இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தரவு கொண்டு வந்தியோ, அதே மாதிரி உன் வீடு இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தரவு கொண்டு வரல. மலடா அண்ணாமலை. தளபதி. உனக்கு நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், உனக்கு நான் உயிர் கூட கொடுப்பேன், எடுத்துக்கோ எடுத்துக்கோ. உனக்கு கொடுக்கதான உங்க உயிர், அதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். ஏன்னா நீ என் நண்பன். பாஷா. நான் உங்களை ஆண்டவன் நிறைய சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், பசி தூக்கம் பணம் புகழ் பட்டம் இதெல்லாம் கேட்டதான் வராது, தானாதான் வரும். வரும்போது ஏனும் கேட்க முடியாது, போகும்போது தடுக்கவும் முடியாது. அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபுற பொம்பளையும் நல்லா வருது சைத்திரமே கிடையாது. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான், என் வழி தனி வழி. பாபா. என் பேரு பாபா, எந்த பக்கமும் சாயாத பாபா. கதம் கதம், முடிந்தது முடிஞ்சு போச்சு பாபா. கவுண்டிங் ஸ்டார்ட். சிவாஜி. என்ன ஆதி, கல்யாண கோஷ்டின்னு வரலையும் பாக்குறியா? கல்யாணம் நேத்துக்கு ராத்திரியே முடிஞ்சு போச்சு, இப்போ ரிசப்ஷன். புரியல, பண்ண வீடு ரெண்டே பேரு, ஓ மொத்த டாக்குமெண்ட்ஸும் அபேஸ். பராசக்தி ஹீரோடா, பேரை கேட்டோடனே சும்மா அதுறதில்ல. எந்திரன். யா பிளாக் ஷீப். வசி மே ரோபோ. கபாலி. தமிழ் படங்க இந்த மறு வச்சுக்கிட்டு பீசை முறிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியாரு, ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சு சொல்லுங்க ஏஜுமா அப்படின்னு வந்து நிற்பானே, அந்த மாதிரி கபாலி நினைச்சேடா. நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. 25 வருஷத்துக்கு முன்னாலும் எப்படி போனாலும் கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. கபாலிடா. காலா.
கே ரே செட்டிங்கா வேங்கமோ ஒத்தையில நிக்க தில்லர் தான் மொத்தமா வாங்கல 2.0 செத்து பொழிக்கிறதுனே தனி சுகந்தா பக்ஷி ஐ எம் த ஒன்லி ஒன் த சூப்பர் ஒன் நோ கம்பாரிசன்ஸ் ஓகே பேட்டர் நான் விடுவேன் என்று நினைத்தாயோ பார்க்க தானே போற இந்த காலியோட ஆட்டத்தை தர்பார் என்ன பாக்குற நான் ஒரிஜினலாவே வில்லம்மா இது எப்படி இருக்கு ஐ எம் அ பேட் காப் அப்படா வாவ் 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 அமேசிங் வேற லெவல்ல இருந்தது நிஜமாவே அந்த எவல்யூஷன் ஆஃப் ரஜினி அப்படிங்கறத ஃபீல் பண்ண முடிஞ்சது தேங்க்யூ சோ மச் அஸ்வின் இப்போ நீங்க வந்து நல்லபடியா சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இப்போ என்ன கிடைக்கும் சொல்லுங்க இப்போ என்ன உங்களுக்கு கொடுக்கறது எங்க கிட்ட இருக்கிறது தர்பார் படத்து பாக்குறதுக்கான டிக்கெட்ஸ் எந்த எமிரேட்ல வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க one and only man the superman nu solla I mean rajini sir vandu eppadi ennudaiya oru oru passion la vandu baalichuduna adhaavadhu da ulaganaganudaiya fan nu theriyum veriyum nu theriyum but ena valara valara actually after I you know sort of you mature as an actor and as a human and all that so en amma ku da actually nandri solla because she is the first one who showed me மூன்று முடிச்சு அண்ட் யூனோ அந்த காலகட்டத்தில் இருக்கிற ரஜினி ஸோ எனக்கு வந்து வியப்பாக இருந்தது ஏன்னா பயங்கரமாக என்ன சொல்றது இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரா நெட்ரிக்கானு இருந்தாரு சரி எதுவாக இருந்தாலும் ஐ மீன் ஹீ ஹாஸ் லிவ்ட் அஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இன்க்ளூடிங் ராகவேந்திரா அண்ட் தட் வாஸ் இஸ் 100th ஃபிலிம் ஸோ யூனோ அது பார்த்துட்டு தேர் இஸ் ஆக்சுவலி சம்திங் அபவுட் ஹிம் தட் nobody else has even Kamal sir doesn't have because that's why he's special yeah, true. so avaru vandu romba panima solvaru actually you know na thottad avaru thottaru avaru thottad na thollaren thollaren solvaru probably he has not just taken it ahead and he went in a totally different path and route correct but avarku irukkira sila magic vandu yaarkume irukada and the magic da vandu innum na padichittu iruken correct and there is something about him which sort of just bowled me over adilendu na vandu verum Kamal fan illa Rajini Kamal engra oru phenomenon எனக்குள்ள ரொம்ப ஆழமா வந்து பதிஞ்சிருக்கு அது தெரியுது கண்டிப்பா எங்களுக்கு ரொம்பவே எவிடென்டா இருக்கு அண்ட் இந்த ஒரு மொமெண்ட் அப்படியே நம்ம வந்து உள்வாங்கி இப்ப என்ன பண்ண போறோம்னா குட்டி பிரேக் அப்புறமா பாட்டு கேட்டு வரும் அதுக்கப்புறம் அஸ்வின் வந்து ஒரு பாட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த பாட்டு என்ன எது அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு அப்படிங்கறதும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் ஹலோ எவ்ரிபடி சோ எப்படி இருந்தது அந்த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் ரஜினி சார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்காக நேத்து யோசிச்சு டக்கு டக்குன்னு அந்த டயலாக்ஸ் எல்லாம் எடுத்து நம்மளுக்காக பண்ணிருக்காரு சோ அஸ்வின் ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் பெர்ஃபார்மிங் ஃபார் அஸ் நான் வந்து ஆக்சுவலா இங்கே இல்ல ஐ வாஸ் லைக் சம்வேர் எல்ஸ் ஐ வாஸ் நாட் ட்ரான்ஸ் ஓகே அண்ட் யூ நோ அந்த அந்த ஒரு எவல்யூஷன் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அவ்வளவு ரசிச்சு இருக்கேங்கிறது வேற வழியே இல்ல இந்த விதத்துல தான் என்னால நிரூபிக்க முடிஞ்சது சோ டெஃபினெட்லி தீஸ் இந்த ஆரம்ப காலகட்டம் இருக்கு இல்லையா நான் பண்ணது இது இதுதான் நான் வந்து இன்னும் ஜாஸ்தியா அவரை பார்த்து வந்து நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன் யூனோ தட் இஸ் சம்திங் விச் வாஸ் வெரி அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம்ஸ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவ்வளவு அப்படித்தான் பாத்தீங்கன்னா அது வந்து கலர் தான் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கே தவிர அதுல மெசேஜ் ரெண்டு பேருடைய நடிப்பு ரஜினி சாருடைய டைலாக்ஸ் பிலாசபி அதுல என்னெல்லாம் பேசுவாரோ இட்ஸ் லைக் யூ நோ வாட் யூ ஃபைண்ட் இன் இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் டுடே யூ நோ ஆல் தோஸ் ஃபெமினிஸ்ட் டாக்ஸ் அண்ட் ஷோவினிஸ்ட் டாக்ஸ் அண்ட் ஆல் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் So they were so ahead of their times and even today you know you have a connect with them Correct. so and the alavukku vande you know you sort of just fall in love with them with those characters so it's an honor again thank you so much for giving me this opportunity and I am in 89.4 for the first time ஆமா எஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு and துபாயில தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல அதனால நாங்க அடிக்கடி கூப்பிடுவோம் So yeah, thank you everybody and 89.4 listeners and viewers over there. I hope you guys enjoyed it. And like I said, ஏதாவது ஒரு இங்கே இங்கே பிசுறதுன்னா மன்னிச்சுக்கங்க. And சொல்லிருக்காங்க நிறைய பேர் guys, வேற லெவல் சார் நீங்க அப்படின்னு எஸ் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்க அண்ட் இன்னைக்கு தர்பார் படம் வேற ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அவர் சேலஞ்சில் வந்து வின் பண்ணதுனால எந்த எமிரேட்ல டிக்கெட் வேணும்னு சொல்லுங்க நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம் துபாயே போ
தைப்பொங்கல் தலைவர் பொங்கலா செலிப்ரேட் பண்றோம். அண்ட் அஸ்வினும் நம்ம கூட இருப்பாரு. ஒன்னா சேர்ந்து பாக்கலாம். ஓகே.